வணக்கம். கோல்டன் ஹவர் மற்றும் கொலஸ்ட்ரம் கொடுப்பதின் முக்கியத்துவம் குறித்த ஸ்போக்கன் டுடோரியலுக்கு நல்வரவு. இந்த டுடோரியலில் நாம் கற்கப்போவது கோல்டன் ஹவர் மற்றும் அதன் முக்கியத்துவம், பிறந்த குழந்தைக்கு கொலஸ்ட்ரம் கொடுப்பதின் நன்மைகள். கோல்டன் ஹவர் என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்வதன் மூலம் தொடங்குவோம். கோல்டன் ஹவர் என்பது புதிதாக பிறந்த குழந்தையின் முதல் மணி நேரம் என வரையறுக்கப்படுகிறது. இந்த முதல் மணி நேரம் குழந்தையின் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்திற்கு மிகவும் முக்கியமானது. தாய்மார்களின் பாலூட்டும் பயணத்தில் இது ஒரு முக்கிய காரணியாகும். இந்த காலம் தாய்க்கும் குழந்தைக்கும் இடையிலான உறவை வலுப்படுத்த உதவுகிறது. இரண்டு பேருக்கும் இடையே ஒரு தடையற்ற தோளுடன் தோல் தொடர்பு தொடங்கப்பட வேண்டும். தோளுடன் தோல் தொடர்பு என்றால் என்ன? ஆரம்பகால தாய்ப்பாலை தொடங்குவதற்கு தோளுடன் தோல் தொடர்பானது சிறந்த வழியாகும். குழந்தை தானாகவே தாயின் மார்பகத்தை தவழ்ந்து பற்ற முயற்சிக்கும். இது பிரெஸ்ட் க்ரோல் எனப்படும் மற்றொரு டுட்டோரியலில் விரிவாக விளக்கப்பட்டுள்ளது. அடுத்து தாய்ப்பாலின் பல்வேறு நிலைகள் மற்றும் அதன் கலவையை பார்ப்போம். தாய்ப்பால் மூன்று முக்கிய நிலைகளை கடக்கிறது. இந்த நிலைகள் கொலஸ்ட்ரம், மாற்றும் பால் மற்றும் முதிர்ந்த பால். ஒவ்வொரு கட்டமும் குழந்தையின் மாறிவரும் மற்றும் வளர்ந்து வரும் தேவைகளுக்கு மிகவும் ஏற்றது. கொலஸ்ட்ரம் என்ற முதல் நிலை பற்றி விரிவாக அறிந்து கொள்வோம். கொலஸ்ட்ரம் என்பது ஆரம்பகால தாய்ப்பால் ஆகும். இது அடர்த்தியான மற்றும் பிசுபிசுப்பான நிலைத்தன்மை உடையது. அதன் நிறம் வெள்ளை நிறத்திலிருந்து வெளிர் மஞ்சள் அல்லது அடர் மஞ்சள் வரை மாறுபடும். இது மிகவும் விலைமதிப்பற்றது. அதனால் இது தங்க திரவம் என்று அழைக்கப்படுகிறது. கொலஸ்ட்ரமில் உள்ள பீட்டா கேரட்டின் மஞ்சள் நிறத்திற்கு காரணமாகும். கர்ப்பத்தின் 12 முதல் 16 வாரத்தில் மார்பகங்கள் கொலஸ்ட்ரமை உற்பத்தி செய்ய ஆரம்பிக்கின்றன. பிரசவத்திற்கு பிறகு இது மார்பகத்திலிருந்து சுரக்கத் தொடங்குகிறது. பிரசவத்திற்கு பிறகு முதல் 2 முதல் 4 நாட்கள் வரை மட்டுமே இந்த சிறப்பு பால் சுரக்கும். இது முதல் நாளில் சிறிய அளவில் 40 முதல் 50 மில்லி வரை மட்டுமே சுரக்கும். இது சுமார் 3 மேசைக்கரண்டி பால். 2 முதல் 4 நாட்களுக்குள் அதிக அளவில் பால் உற்பத்தியாக தொடங்குகிறது. 3வது நாளில் பால் 300 முதல் 400 மில்லி வரை அதிகரிக்கிறது. இது சுமார் 20 முதல் 25 மேசைக்கரண்டி பால் ஆகும். கொலஸ்ட்ரம் சிறிய அளவில் சுரந்தாலும் அது மிகவும் சத்தானது. இது ஜீரணிக்க எளிதானது. குழந்தைக்கு சரியான முதல் உணவாக அமைகிறது. இதில் புரதச்சத்து அதிகமாகவும் மற்றும் கார்போஹைட்ரேட் குறைவாகவும் உள்ளது. நல்ல கொழுப்பு சத்தும் இதில் நிறைந்துள்ளது. பிறந்த குழந்தையின் வளர்ச்சிக்கு இந்த நல்ல கொழுப்புகள் அவசியம். குழந்தையின் மூளையின் சரியான வளர்ச்சி மற்றும் கண்களுக்கும் இது அவசியம். தொற்று நோயை எதிர்த்து போராடும் கூறுகளும் கொலஸ்ட்ரமில் ஏராளமாக உள்ளன. உதாரணமாக ஆன்டிபாடிகள், லாக்டோஃபெரின்கள், லாக்டாதெரின் மற்றும் லூகோசைட்டுகள். வளர்ச்சி மற்றும் பாதுகாப்பு காரணிகளும் உள்ளன. கூடுதலாக இதில் அதிக அளவு வைட்டமின் ஏ, இ, B12 மற்றும் கே உள்ளது. கொலஸ்ட்ரமில் அதிக எண்ணிக்கையிலான வெள்ளை இரத்த அணுக்களும் உள்ளன. இது குழந்தையின் நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்துகிறது. நோய் உண்டாக்கும் கிருமிகளை எதிர்த்து போராட உதவுகிறது. பாக்டீரியாவை எதிர்த்து போராட உதவும் கூறுகளை கொண்டுள்ளது. கொலஸ்ட்ரம் சிசுவிற்கு மகத்தான நன்மைகளை வழங்குகிறது. இந்த பலன்களை ஒவ்வொன்றாக பார்ப்போம். கொலஸ்ட்ரம் என்பது குழந்தைக்கு இயற்கையான முதல் தடுப்பூசி. பிறந்த உடனேயே புதிதாக பிறந்த குழந்தை அதன் சொந்த ஆன்டிபாடிகளை உருவாக்க முடியாது. கொலஸ்ட்ரமை கொடுப்பது முக்கியம், ஏனெனில் இதில் குறிப்பாக ஆன்டிபாடிகள் நிறைந்துள்ளன. உதாரணமாக இம்யூனோகுளோபின் ஏ, எம் மற்றும் ஜி. இவற்றில் IgA எனப்படும் இம்யூனோகுளோபின் ஏ
மிகவும் முக்கியமானது. அவை குழந்தையின் தொற்று நோய்களுக்கு ஆளாகும் உறுப்புகளை பாதுகாக்கின்றன. உதாரணமாக தொண்டை, நுரையீரல் மற்றும் குடல்களின் புறணி. IgA-வானது கிருமிகளுடன் பிணைத்து அவற்றை சீராக்குகிறது. இது குழந்தையின் இரத்தத்தில் கிருமிகள் நுழைவதை தடுக்கிறது. கொலஸ்ட்ரம் குழந்தையின் நோய் எதிர்ப்பு சக்தியை சீராக்க உதவுகிறது. இது அவர்களின் உடலில் உள்ள டி ஹெல்பர் செல்களின் அளவை சமன் செய்கிறது. டி ஹெல்பர் செல்களில் ஏற்றத்தாழ்வு ஒவ்வாமை மற்றும் ஆட்டோ இம்யூன் நோய்களுக்கு வழிவகுக்கும். ஆட்டோ இம்யூன் நோய்களில் நோய் எதிர்ப்பு அமைப்பு உடலில் உள்ள ஆரோக்கியமான செல்களை தாக்குகிறது. நமது நோய் எதிர்ப்பு சக்தியில் 70%-க்கும் அதிகமானவை குடலில் உள்ளது. குழந்தையின் குடல் ஆரோக்கியத்தில் கொலஸ்ட்ரம் பெரும் பங்கு வகிக்கிறது. இது குழந்தையின் குடல் சூழலை பல்வகைப்படுத்த உதவுகிறது. இது பிற்காலத்தில் ஒவ்வாமை மற்றும் ஆஸ்துமாவை தடுக்க உதவுகிறது. இது குடல் அழற்சியின் அபாயத்தை குறைக்கிறது. மன அழுத்தம் மற்றும் மனச்சோர்வு அபாயமும் குறைகிறது. குழந்தையின் குடலுக்கு கொலஸ்ட்ரம் எவ்வாறு பயனுள்ளதாக இருக்கும் என்பதை புரிந்து கொள்வோம். புதிதாக பிறந்த குழந்தை கசிவு குடலுடன் பிறக்கிறது. குடலின் உள்புறணியின் செல்களுக்கு இடையில் இடைவெளிகள் உள்ளன. இந்த இடைவெளிகள் மூலம் வைரஸ்கள், பாக்டீரியா மற்றும் ஒவ்வாமை ஆகியவை குழந்தையின் உடலில் நுழையலாம். கொலஸ்ட்ரம் இந்த இடைவெளிகளை மூடுகிறது. இதனால் தீங்கு விளைவிக்கும் நோய்க்கிருமிகள் கடந்து செல்ல முடியாது. குடலின் செல்களின் புறணி பிரஷ் போன்ற நுனியை கொண்டுள்ளது. இது மைக்ரோவினி என்று அழைக்கப்படுகிறது. கொலஸ்ட்ரம் இந்த மைக்ரோவினியின் வளர்ச்சியையும் நீட்டிப்பையும் தூண்டுகிறது. இது ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சுவதை அதிகரிக்க உதவுகிறது. கொலஸ்ட்ரம் குடல் செல்களில் இருந்து மியூசின் வெளியீட்டை அதிகரிக்கிறது. குடல் சுவர்களின் புறணி மீது மியூசின் ஒரு அடுக்கை உருவாக்குகிறது. இது மோசமான பாக்டீரியாக்கள் நுழைவதை தடுக்கிறது. கொலஸ்ட்ரமில் HMO எனப்படும் ஹியூமன் மில்க் ஒலிகோசாக்கரைட்கள் உள்ளன. அவை ப்ரீபயோட்டிக்குகளாக செயல்படுகின்றன. இது குழந்தையின் குடலில் நல்ல பாக்டீரியாக்களின் வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது. அவை குடலின் செல்களில் நோய்க்கிருமிகள் இணைவதை தடுக்கின்றன. குழந்தையின் மூளை வளர்ச்சிக்கும் அவை நன்மை பயக்கின்றன. குழந்தைக்கு கொலஸ்ட்ரமை கொடுப்பது அவரது வயிற்றை செரிமானத்திற்கு தயார்படுத்துகிறது. இது குழந்தைக்கு மெக்கோனியத்தை வெளியேற்ற உதவும் மலமிளக்கியாக செயல்படுகிறது. மெக்கோனியம் என்பது குழந்தையின் முதல் அடர் கருப்பு அல்லது அடர் பச்சை மலம் ஆகும். இது தாயின் வயிற்றில் இருக்கும்போது குழந்தையின் குடலில் உருவாகிறது. இந்த மெக்கோனியத்தை சீக்கிரம் வெளியேற்றுவதனால் மஞ்சள் காமாலையை தடுக்கலாம். மெக்கோனியத்தில் பிலிரோபின் உள்ளது. கொலஸ்ட்ரமின் மலமிளக்கிய பண்புகள் பிலிரோபினை வெளியேற்ற உதவும். குழந்தைக்கு சரியாக உணவளிக்கவில்லை என்றால் பிலிரூபின் குடலில் இருந்து மீண்டும் உறிஞ்சப்படுகிறது. பின்னர் அது குழந்தையின் உடலில் உருவாகி மஞ்சள் காமாலையில் விளைகிறது. கொலஸ்ட்ரமின் மற்றொரு பண்பு என்னவென்றால் அது அதிக எண்ணிக்கையிலான வளர்ச்சி காரணிகளை கொண்டுள்ளது. இன்சுலின் போன்ற வளர்ச்சி காரணி 1 மற்றும் இன்சுலின் போன்ற வளர்ச்சி காரணி 2 போன்றவை. அவை திசு வளர்ச்சி, பழுது மற்றும் முன்னேற்றத்திற்கு தேவைப்படுகின்றன. கொலஸ்ட்ரமில் அதிகமாக இருக்கும் மற்றொரு வளர்ச்சி காரணி VEGF ஆகும். இது வாஸ்குலர் எண்டோத்தீலியல் வளர்ச்சி காரணி என்று அழைக்கப்படுகிறது. இது புதிய இரத்த நாளங்களின் வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது. கொலஸ்ட்ரம் எபிடெர்மல் வளர்ச்சி காரணியின் முக்கிய ஆதாரமாகவும் உள்ளது. குழந்தையின் குடலின் இயல்பான வளர்ச்சிக்கு இது மிகவும் முக்கியமானது. காயம் ஏற்பட்டால் குடலின் புறணியை சரி செய்வதற்கும் இது அவசியம். இதனால் புதிதாக பிறந்த குழந்தைகளின் குடல் நோய்க்கு எதிராக இது பாதுகாப்பை வழங்குகிறது. எடுத்துக்காட்டாக நெக்ரோடைசிங் என்டரோகுலைட்டிஸ்,
இது NEC என அழைக்கப்படுகிறது. இது குடல் அழற்சியின் காரணமாக ஏற்படும் ஒரு நிலை. கொலஸ்ட்ரம் கொடுப்பது குழந்தையின் இரத்தத்தில் சர்க்கரை அளவு குறைவதையும் தடுக்க உதவுகிறது. எனவே கொலஸ்ட்ரமானது குழந்தைக்கு நன்மை பயக்கும். கொலஸ்ட்ரம் தொடர்பாக சில கட்டுக்கதைகள் உள்ளன. முதல் கட்டுக்கதை என்னவென்றால், கொலஸ்ட்ரம் பழையதாக இருப்பதால் அதை அகற்ற வேண்டும். இது சரியல்ல. கொலஸ்ட்ரம் பழமையானது அல்ல, குழந்தைக்கு தீங்கு விளைவிப்பதும் இல்லை. மாறாக புதிதாக பிறந்த குழந்தைக்கு இது மிகவும் அவசியம். தாய்ப்பால் கொடுப்பதில் தாமதம் ஏற்பட்டாலும் அதை நிராகரிக்கக்கூடாது. குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுப்பதில் தாமதம் ஏற்பட்டால் கொலஸ்ட்ரம் உற்பத்தியில் தாமதம் ஏற்படும். உதாரணமாக, மார்பகத்துடன் குழந்தையின் மோசமான இணைப்பு காரணமாக தாமதம். இந்த நிலையில் தாய் தனது கொலஸ்ட்ரத்தை வெளிப்படுத்தி குழந்தைக்கு கொடுக்கலாம். அவள் அழுத்தி, சுருக்கி மற்றும் வெளியீட்டு நுட்பத்தை பயன்படுத்தி வெளிப்படுத்த முடியும். இது ப்ரீலாக்டியல் உணவுகளை குழந்தைக்கு தேவையில்லாமல் கொடுப்பதை தடுக்கும். ப்ரீலாக்டியல் உணவுகள் என்பது புதிதாக பிறந்த குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுக்க தொடங்குவதற்கு முன் வழங்கப்படும் உணவாகும். உதாரணமாக, தேன், தண்ணீர், வெல்லம், மூலிகை பேஸ்ட், விலங்கு பால், ஃபார்முலா பால். இந்த உணவுகள் குழந்தைக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை இழுக்க செய்கின்றன. இது புதிதாக பிறந்த குழந்தைகளுக்கு தொற்று நோய்களின் அபாயத்தையும் அதிகரிக்கிறது. இரண்டாவது கட்டுக்கதை, கொலஸ்ட்ரம் அளவு குறைவாகவும் மற்றும் போதுமானதாகவும் இருக்காது. குழந்தைக்கு இது போதாது என்று சிலர் நம்பலாம். பல பெண்கள் தங்கள் தாய்ப்பாலின் உற்பத்தி போதுமானதாக இல்லை என்று நினைக்கிறார்கள். இது சரியல்ல. தாய்ப்பாலின் உற்பத்தி பொதுவாக குழந்தையின் தேவைகளுக்கு ஏற்ப இருக்கும். பிறந்த முதல் சில நாட்களில் குழந்தைகளுக்கு மிக குறைந்த அளவு பால் தேவைப்படுகிறது. அவர்களின் வயிறு முதல் நாளில் சுமார் 20 மில்லிலிட்டர்களை தாங்கக்கூடும். எனவே தாய் அடிக்கடி தாய்ப்பால் கொடுக்க வேண்டும். முதல் சில நாட்களில் குழந்தைக்கு ஒரு நாளைக்கு 10 முதல் 12 முறை தாய்ப்பால் கொடுக்க வேண்டும். சில நாட்களுக்கு பிறகு படிப்படியாக பால் உற்பத்தி அதிகரிக்கும். 5வது நாளில் தாயின் மார்பகங்கள் மாற்றம் பால் உற்பத்தியை செய்ய ஆரம்பிக்கும். நீலம் கலந்த வெண்மை நிறத்தில் இருக்கும் தாய்ப்பாலின் 2ம் நிலை இது. பிரசவத்திற்கு பிறகு 2 வாரங்கள் வரை இது உற்பத்தி செய்யப்படுகிறது. இது கொலஸ்ட்ரம் மற்றும் வழக்கமான தாய்ப்பாலின் கலவையை கொண்டுள்ளது. 2 வாரங்களுக்கு பிறகு மார்பகம் முதிர்ந்த பாலை உற்பத்தி செய்ய தொடங்குகிறது. கொலஸ்ட்ரம் மற்றும் மாற்றம் பாலுடன் ஒப்பிடும்போது இது அதிக நீர்த்தன்மை கொண்டது. கெட்டித்தன்மை குறைவாக இருந்தாலும் அது குழந்தைக்கு இயற்கையின் சரியான உணவாகும். 6 மாதங்கள் வரை பிரத்யேக தாய்ப்பால் கொடுக்கப்பட வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். குழந்தைக்கு 6 மாதங்கள் நிறைவடைந்தவுடன் நிரப்பு உணவை ஆரம்பிக்க வேண்டும். இதை தாய்ப்பாலுடன் சேர்த்து கொடுக்க வேண்டும். 2 ஆண்டுகள் அல்லது அதற்கு மேல் தாய்ப்பால் கொடுக்க வேண்டும். இதன் பலன்கள் தாய் மற்றும் குழந்தை இருவருக்கும் வாழ்நாள் முழுவதும் நீடிக்கும். இத்துடன் இந்த டுடோரியலின் முடிவுக்கு நாம் வந்துவிட்டோம். இந்த டுடோரியலை தமிழாக்கம் செய்து குரல் கொடுத்தது ஆர்த்தி. நன்றி.